வணக்கம், இது தமிழ் இனிக்கிது செய்திகள். வெள்ளை மாளிகைக்கு வெளியே துப்பாக்கி சூடு, செய்தியாளர் சந்திப்பை விட்டு சென்ற ட்ரம்ப் மற்றும் பிற செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது வெள்ளை மாளிகைக்கு வெளியே ஒருவர் பாதுகாப்பு அதிகாரிகளால் சுடப்பட்டார். திங்களன்று ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது ட்ரம்பின் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் அவரின் அருகில் சென்று காதுக்குள் முணுமுணுத்தார். அதன் பிறகு ட்ரம்ப் என்ன நடக்கிறது என்று கேட்டு பின் செய்தி அறையிலிருந்து சென்றார். அதன் பின் 9 நிமிடங்கள் கழித்து திரும்பி வந்த ட்ரம்ப் பத்திரிகையாளர்களிடம், வெள்ளை மாளிகைக்கு அருகில் ஆயுதம் வைத்திருந்த நபர் ஒருவர் அமெரிக்க பாதுகாப்பு சேவையால் சுடப்பட்டார் என்று தெரிகிறது என்றார். இது ஒரு எதிர்பாராத சம்பவம் என்றும், ஆனால் தற்போது நிலைமை கட்டுக்குள் உள்ளது என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். சுடப்பட்ட நபர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்த சம்பவத்தால் பதற்றமடைந்துள்ளீர்களா என ட்ரம்ப்பிடம் செய்தியாளர் கேட்டபோது, என்னை பார்த்தால் பதற்றமாக தெரிகிறதா என ட்ரம்ப் கேட்டார். சுடப்பட்ட நபர் மனநிலை பாதிக்கப்பட்டவரா என்றும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் செய்திக்கு தமிழ் இனிக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.